தமிழ் வியூவர்ஸ், ஒவ்வொரு வாரமும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ்ல யார் எலிமினேட் ஆகுறாங்க அப்படின்றத கரெக்டா சொல்லிட்டு இருந்தோம். ஆல்மோஸ்ட் பிக் பாஸோட எண்டுக்கு வந்தாச்சு. எஸ், ஃபைனலா டைட்டில யாரு வின் பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க கெஸ் பண்ணவர் தாங்க. எஸ், முகின் ராவ் தான் டைட்டில வின் பண்ணிட்டாரு. ரன்னர் அப்பா பீப்புள் ஃபேவரட் சாண்டி பிடிச்சிருக்காரு. அண்ட் அடுத்ததா மூணாவது இடத்த லாஸ்ட்லியா, அண்ட் நாலாவது இடத்துல ஷெரின். கோல்டன் டிக்கெட்டை வின் பண்ணவங்க கண்டிப்பாக ஃபைனலில் டைட்டில் வின் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுங்க. ஆனால் அந்த ஸ்ட்ராட்டஜியை மொகின் ராவ் பிரேக் பண்ணிட்டாருந்தாங்க சொல்லணும். ஸோ பிக் பாஸ் சீசன் 3யோட டைட்டில் வின்னர் மொகின் ராவ். முகின் ராவ் தான் டைட்டில் வின் பண்ணாரு அப்படின்னு சொன்னதுமே முகின் ராவ் ஸ்டேஜ்லயே அழ ஆரம்பிச்சாரு. அவர் அழுதுட்டு இருக்க அந்த மொமெண்ட்ல ஆடியன்ஸ் சைட்ல இருந்து அவரை மோட்டிவேட் பண்ற மாதிரி செம ரெஸ்பான்ஸை கொடுத்தாங்க. உலக நாயகன் ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே முகின் ராவ் தான் வின் பண்ணுவாரு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா, தர்ஷன் தான் வின் பண்ணுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல அவரு வீட்டை விட்டு வெளில போயிட்டாரு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கெஸ் பண்ண மாதிரி முகின் ராவ் டைட்டில வின் பண்ணிட்டாரு. அண்ட் உலக நாயகன் முகின் ராவுக்கு நிறைய வாழ்த்துக்களை சொல்லி லைஃப்ல நீங்க பெருசா வருவீங்க அப்படின்னு வாழ்த்தி வழி அனுப்பி வச்சாரு. முகின் ராவ் அவரோட வின்னிங் மொமெண்ட்டை மொத்த ஹவுஸ்மென்ஸ் கூடயும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கிட்டாரு. முகின் ராவ் பிக் பாஸ் சீசன் 3யோட டைட்டில வின் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட டஃப் காம்பிடேட்டரான தர்ஷன் வீட்டை விட்டு வெளில போனிருந்தாங்க. ஹவுஸ்கூல இருக்கும் போது சேரன் எப்போ முகின் ராவை பார்த்து நீ ஒரு வீக்கஸ்ட் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாரோ அந்த இடத்துல தாங்க முகின் ராவுக்குள்ள ஒரு ஃபயர் வந்து அவர் எல்லா கேம்லயும் கரெக்டா போக்கஸ் பண்ணி இப்போ டைட்டில வின் பண்ணிட்டாரு. யூஸ்வலா முகின் ராவ் என்ன சொல்லுவார்னா, எனக்கு சரியான அளவுக்கு அன்பு கிடைக்கல, எனக்கு அன்பு வேணும், அதனால்தான் நான் இங்க வந்தேன் அப்படின்லாம் சொல்லிட்டே இருப்பாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறமா முகின் ராவோட அன்பு தான் எல்லாருக்குமே தேவைப்பட்டுச்சு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட அந்த ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் தாங்க. முக்கியமா சொல்ல போனா, கேம் விளையாடும் போது தனக்கு எதிரா ஃப்ரெண்டே விளையாடினாலும் இது கேம், ஒத்தக்கி ஒத்தவா பாத்துடலாம் அப்படின்ற அந்த வெறித்தனம் தாங்க அவரை இந்த டைட்டில வின் பண்ண வச்சது. டைட்டில வின் பண்ண முகின் ராவுக்கு ஆதன் தமிழ் சார்பா வாழ்த்துக்கள். பிக் பாஸ் சீசன் 1யோட வின்னர் ஆரவ், சீசன் 2ல ரித்திகா, இப்போ முகின் ராவ். ஸோ பிக் பாஸ் பத்தின அப்டேட்ஸா உங்களுக்கு அடுத்தடுத்து நாங்க ரொம்ப அழகா கொடுத்துட்டே வந்தோம். அண்ட் பிக் பாஸ் சீசன் 4ல உங்களை வந்து மீட் பண்றோம். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, ஆதன் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணணும்.